ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு கார்த்திகா சேனல். கேசி ஃபேமிலிஸ்க்கெல்லாம் ஸ்பெஷல் ஹாய். எப்பவுமே சீக்கிரமா எந்திரிச்சிருவேன் அண்ட் மறுநாளுக்கு லஞ்சுக்கு என்ன தேவைன்றத முன்னாடி நாள் ராத்திரியே நான் பிளான் பண்ணி வச்சிருவேன். இன்னைக்கு எந்திரிச்சதே லேட், அலாரம் நான் ஆஃப் பண்ணேன், ஜியோ ஆஃப் பண்ணாங்க, மாத்தி மாத்தி ஆஃப் பண்ணிட்டு திரீனு தானா கண்ணு முழிப்போம் பாருங்க, அலாரம் அடிக்காம அந்த மாதிரி எந்திரிச்சு வச்சோ லேட் ஆயிடுச்சுன்னு அவசர அவசரமா எந்திரிச்சு இன்னைக்கு கிச்சன்ல வேலை செஞ்சுட்டு இருந்தேன். முன்னாடி நாள் ப்ரீ ப்ரெப்பும் பண்ணல, என்ன சமைக்கலாம்னு யோசிச்சோம் வைக்கல, அப்படியே கை ஒரு பக்கம் கால் ஒரு பக்கம் ஓடிச்சுன்னு தான் சொல்லணும். நம்ம சின்ன வயசுல ஸ்கூல்ல எல்லாம் எக்ஸாம் எழுதும் போது இல்ல காலேஜ்ல எல்லாம் எக்ஸாம் எழுதும் போது சே ஃபார் எக்ஸாம்பிள் 1.5 மணி நேரம் டைம் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஒரு மணி நேரம் பார்த்து பார்த்து கலர் கலர் பென்னெல்லாம் யூஸ் பண்ணி ஹெட்டிங் ஒரு கலர்ல டபுள் லைன் போட்டு கலர் பென்ஸ்லாம் யூஸ் பண்ணி ஹைலைட்லாம் பண்ணி நீட்டாக எழுதுவோம். அந்த கடைசி அரை மணி நேரத்தில் எந்த பெண்ணும் யூஸ் பண்ண மாட்டோம், முடிக்கணும், கட கட கடகடன்னு ஓடும், ஹேண்ட் ரைட்டிங்கும் கொஞ்சம் மாறிடும், ஃபர்ஸ்ட் பேப்பர்ல இருந்த மாதிரி லாஸ்ட் பேப்பர்ஸ்ல இருக்காது, ஹேண்ட் ரைட்டிங்கும் கொஞ்சம் மோசமாயிடும், அந்த கலரிங்லாம் பண்ண மாட்டோம், ஹெட்டிங் டெக்கரேட் அதெல்லாம் பண்ணவே மாட்டோம், நம்ம அவசர அவசரமா ஒன்று செய்வோம். அந்த மாதிரி ஸ்டார்டிங் என்ன பண்ணலாம்னு யோசிச்சுக்கிட்டே ஓடிச்சு, கடைசி நேரத்தில் ஹரிபரி ஹரிபரி ஹரிபரின்னு ஓடிச்சு உப்புலாம் வாயில போட்டே பார்க்கல, ஆனால் இன்னைக்கு தான் ரொம்ப ருசியாக இருந்துச்சு, அது எப்படின்னே தெரியல. அவசர அவசரமாக பயந்து செய்யும் போது தான் சமையல் வந்து சூப்பராக வரும். அண்ட் இன்னைக்கு கடக்கடன் எப்படி நான் இத்தனை ரெசிபி பண்ணேன்னு எனக்கே தெரியல, அந்த ஒரு பயம் பதட்டம் அந்த பாடி வந்து தானாக எனக்கு அடாப்ட் ஆகிடுச்சா என்னன்னு தெரியல. சூப்பரான மெனு தான் பண்ணியிருந்தேன், பன்னீர் மசாலா தோசை மாதிரி பண்ணிவிட்டு கேப்சிகம் பீஸ் புலாவ் பண்ணியிருந்தேன், அப்புறம் கேரட் ஃப்ரை வந்து பண்ணியிருந்தேன். இந்த கேரட் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிடும்போது ஸ்வீட்டாக இருக்க மாதிரி இருக்கும், சாப்பிட்டு முடிச்ச உடனே காரமாக இருக்க மாதிரி இருக்கும், அந்த ஸ்வீட்னஸோட டேஸ்ட்டும் இருக்கும், ஏன்னா அந்த காரமும் இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். ரெசிபி வேணும்னா சொல்லுங்கள், ரொம்ப சிம்பிள், ஒன்றுமே இல்லை, டக்குன்னு 2 மினிட்ஸில் செஞ்சிடலாம், அந்த மாதிரியான ரெசிபி தான் அது. நான் வந்து கண்டிப்பாக ஒரு வீடியோவில் ஷேர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். அண்ட் இந்த பன்னீர் ஸ்டஃப்டு தோசை வந்து நான் ஷார்ட்ஸ்க்கு ஷூட் பண்ணி வச்சிருக்கேன், கார்த்திகா ரெசிபீஸில் குட்டி குட்டி ஈஸியான ரெசிபீஸ்லாம் ஷார்ட்ஸாகவே நான் போட்டுக்கிட்டு இருக்கேன், நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா தெரியும், ஈஸியாக நீங்கள் அதை பார்த்து சமைச்சிக்கலாம், குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணுறதுக்கு, உங்களுக்கு டெய்லி லஞ்சஸ்லாம் செய்கிறதுக்கு அதை பார்த்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பாயில்டு எக் வந்து எங்களுக்கு ஒரு ஒரு எக்கும், ஷர்வன் குட்டிக்கு வந்து நாட்டுக்கோழி முட்டை வந்து டெய்லி 2 கொடுக்க சொல்லியிருக்கிறாங்க டாக்டர், அதனால நான் வந்து 2 அவனுக்கு டெய்லி கொடுத்துடுறேன். ஸ்நாக்ஸ்க்கு ஸ்ட்ராபெரிஸும் ட்ரை நட்ஸும் வச்சிருக்கேன். லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணியாச்சு, அதை லஞ்ச் பேக்கில் கொண்டு போய் வைக்கணும். ஷர்வின் ஓடிவா, ஷர்வின் ஓடியா ஓடியா அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டே இருந்தேன் நான், டைம் ஆகிடுச்சுன்ட்டு இதோ வரேமாம் அப்படின்ட்டு கடைசி நேரத்தில் லேட் பண்ணான், பஸ்ஸும் இன்னைக்கு போயிடுச்சு. இன்னைக்கு ஷர்வின்னால லேட்டு நான் சொல்ல மாட்டேன், நான் லேட்டு, அடுத்து ஜி லேட்டு, அவர் எந்திரிக்கல நானும், நான் எந்திரிக்கல நான் அவரும், ரெண்டு பேரும் அப்படியே உட்காந்துட்டோம். ஸ்கூலுக்கு போயிட்டு வரேன் எல்லாருக்கும் பாய். பாய் எனக்கு. பாய் கொடுத்துருப்பாங்க. இது கூடவே ஒரு பேட்டரியும் அவங்களே கொடுத்துட்றாங்க, ரொம்ப சுலபமாக நீங்கள் ஓப்பன் பண்ணி அந்த பேட்டரி அப்படியே போட்டுற வேண்டியதான், ப்ளஸ் மேலே பார்த்த மாதிரி இருக்கணும், மைனஸ் அடியில் பார்த்த மாதிரி இருக்கணும், போட்டு நீங்கள் லாக் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான். மேனுவல்லே எல்லாம் தெளிவாக கொடுத்துருப்பாங்க, ஈஸியாக நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இதில் 180 மெமரிஸ் இருக்கிறதுனால நீங்கள் வந்து உங்களுடைய சுகரை வந்து அப்படியே ட்ராக்காக மெயின்டைன் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து டயட்லாம் ஃபாலோ பண்ணிக்க முடியும். ஸோ லான்சிங் டிவைஸை வந்து மேலே அப்படி ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த நீடில் நீங்கள் அதில் அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிட வேண்டியதான், அதுக்கப்புறம் திருப்பி நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டு பின்னாடி வந்து லைட்டாக அதை இழுத்து விட்டீங்க அப்படின்னாக்க அந்த ஆரஞ்சு பட்டன் வந்து கொஞ்சம் உங்களுக்கு மேலே வந்திருக்கும். ஸோ நீங்கள் ஃபிங்கரில் வந்துட்டு அந்த ஆரஞ்சு பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கையில் வந்து சின்னதாக ஒரு ஹோல் போட்டுரும். ஃபஸ்ட்டு ஒரு குளுக்கோஸ் ட்ரிப்பை ஆரோ கொடுத்துருக்குற பக்கமாக பார்த்து இந்த மாதிரி நீங்கள் இன்சர்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு கோடு காமிக்கும். இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஷார்ட் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பிளட் லைட்டாக வரும், அதை நீங்கள் இன்னும் 2 காமிச்சிங்கன்னா உங்களுடைய பிளட் குளுக்கோஸ் லெவல் தெரிஞ்சிடும். இதை யூஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த ஸ்ட்ரிப்பும் நீடலும் யூஸ் பண்ணதை திருப்பி ரீயூஸ் பண்ணாதீங்க, அதை வந்து டிஸ்கார்ட் பண்ணிவிடுங்க. அதை டிஸ்கார்ட் பண்ணும்போது சேஃபாக பேக் பண்ணி டிஸ்கார்ட் பண்ணுங்கள். என்ன டஸ்ட்பினில் கூட
வேற ஏதாவது ஜீவராசி சாப்பிட்டோ இல்லை வேற யாராவது கை காலில் பட்டுற போது அது சுகர் உள்ளவங்க யூஸ் பண்ணுறது வேற. ஸோ அதனால பார்த்து அதை வந்து ஒழுங்காக டிஸ்கார்ட் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி தான் ஜி வந்து சுகரை டெஸ்ட் பண்ணுறாங்க. அண்ட் இந்த கேரி கேஸ் இருக்கிறதுனால யூஸ் பண்ணிட்டு திருப்பி நம்ம அதெல்லாம் அங்கேயே அதுக்குள்ளே அழகாக பேக் பண்ணி எடுத்து வச்சிடலாம். எங்கேயாவது வெளில போகிறதா இருந்தால் கூட அது ட்ராவல் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. இந்த ப்ராடக்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிறேன், தேவைப்படுறவங்க கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்க. ஸோ ஜி குளிச்சுட்டு சுகர்லாம் டெஸ்ட் பண்ணிடுறேன்னு சொன்னாரா, அந்த கேப்பில் நான் குளிச்சுட்டு வந்துட்டு இன்னைக்கு சாரீ கட்டலாம்னு ஆசைப்பட்டு நான் வந்து கடகடன்னு சாரீ கட்டினேன். கொஞ்சம் கசம் முசன் கட்டியிருக்கேன், கொஞ்சம் காட்டன் சாரி அப்படின்றதுனால ஃபேட்டியா தெரியுது. ஆல்ரெடி நான் வெயிட் போட்டிருக்கேன், நான் இல்லைன்னு சொல்லல. அண்ட் எனக்கு ஒழுங்காவே கட்டுறதுக்கு எனக்கு டைம் இல்லை, அவசர அவசரமா ஏதோ சுத்திட்டு வந்துட்டேன். பூஜை வேலையும் முடிச்சாச்சு, ஜி வந்து டெஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சாப்பிடுறேன், சாப்பிட்டு திருப்பி டெஸ்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னதுனால இன்னைக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் இல்லை, நீங்க பாத்துருப்பீங்க எல்லாமே லேட்டு, ஹரி வரின் தான் வேலை பாக்குறோம். சோ இப்பதான் நாங்க சாப்பிட போறோம், வாங்க அதே தோசை தான் பாக்கலாம். காலையிலேயே எல்லா வேலையும் முடிச்சதுனால ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. லஞ்ச் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுற வேலையே இல்லை. இன்னைக்கு எங்களுக்கு ஹாஃப் நோனுக்கு மேலே என் வெளில போகிற ஒரு வேலை இருக்கிறதுனால தான் நான் இன்னைக்கு ஆக்சுவலி சாரியே போட்டிருந்தேன். சர்வன் குட்டிக்கு என்ன மெனு செஞ்சிருந்தனோ சேம் அதே மெனு தான், பன்னீர் ஸ்டஃப்டு தோசை தான். அந்த பன்னீர் மசாலா தோசை மாதிரி பண்ணியிருந்தேன் இல்லையா, அதுதான். நான் நடுவில் ஸ்டஃப் பண்ணி வச்சுட்டு தோசையை ரெண்டு பக்கம் மடிக்கிறதா இருந்தால் நீங்கள் மடிக்கலாம், இல்லை அப்படியே நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டுறதா இருந்தாலும் நீங்கள் அப்படியே ஊத்தப்பம் மேலே ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரி திக்காக போட்டு ஸ்ப்ரெட் பண்ணலாம். ஸ்ப்ரெட் பண்ணுறதா இருந்தால் திக்கான தோசை போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். நடுவில் வச்சு மசாலா தோசை மாதிரி ஃபோல்ட் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா மெலீஸாக போட்டிங்க சேர்த்து ஷேக் மாதிரி அடிச்சுக்கிட்டேன். பாதாம் ஓவர் நைட் சோக் பண்ணி ஸ்கின் பீல் ஆஃப் பண்ணி ஒரு அஞ்சு வந்து சேர்த்துக்கிட்டேன். ட்ரை நட்ஸ் நீங்க சேர்க்கறதா இருந்தா சேர்த்துக்கலாம், பட் அவருக்கு சேர்த்து போடுறதுனால நான் சுகரோ மத்த நட்ஸோ டேட்ஸ் அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஸ்வீட்னஸ் எல்லாம் எதுவுமே ஆட் பண்ணல, அந்த ஸ்ட்ராபெரியில இருக்கிறதே போதுமானது அப்படின்னு சொல்லிட்டு நான் அடிச்சிட்டேன். கிளாசஸ் வந்து எந்த மாதிரி கிளாஸஸ்ல எடுத்துக்கலாம் அப்படின்னு நினைச்சேன். நான் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சோன்னா ஒரு கிளாஸ் ஆஃப் ஜூஸ் குடிச்சா நல்லா தானே இருக்கும், ஒரு மில்க் ஷேக் மாதிரி குடிக்கலாம் அப்படின்னுட்டு நான் ஒரு கிளாஸ் எடுக்கலாம்னு போனேன். ஜி அதை பார்த்துட்டு எனக்கு அந்த கிளாஸ் வேணாம், இந்த கிளாஸ் தான் வேணும் அப்படின்னாரு. ஏன் அப்படின்னு நம்ம கிச்சன்ல போனா நம்ம கைக்கு ஒரு ஒரு பாத்திரம் ஒரு ஒரு கிளாஸ் எல்லாமே வரும், மனசு ஒன்று சொல்லும் கை ஒன்று சொல்லும் ஒரு மாதிரி கடகடகடன்னு வேலையை முடிச்சுட்டு வந்துடும். கூட கிச்சன்ல யாராவது ஹெல்ப்புக்குன்னு வந்து நின்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இல்ல ஷூட்டிங்க நான் என் வீட்டுக்கார வந்து பக்கத்துல நின்னாருன்னா, ஏன் இதை இதுல காமியேன், ஏன் இதை அதுல ஊத்தேன், ஏன் இதை அதை பண்ணேன்னு வாங்க. நமக்கு நேரம் தான் இன்னும் எக்ஸ்ட்ராவா இழுக்கும். நீங்களும் அதை ஃபீல் பண்ணிருக்கீங்களா கிச்சன்ல அப்படின்னு எனக்கு சொல்லுங்க. ஸோ சிம்பிளா இந்த மாதிரி நாங்கள் லஞ்ச் மெனு வந்து பிளான் பண்ணியிருந்தோம். நானும் ஜியும் காஃபி டீ மில்க் இந்த மாதிரி தனியா நிறைய எடுத்துக்கிறது இல்லை, ஜூஸ்ல மட்டும் எப்பயாவது இந்த மாதிரி மில்க் வந்து ஆட் பண்ணி குடிக்கிறோம். மற்ற நேரத்துல எல்லாம் பிளாக் டீ தான் அதிகமாக குடிக்கிறோம். குழந்தைங்களுக்கு ஸ்கூல் லீவ் விட்டதுக்கு அப்புறம் பேரண்ட்ஸ்க்கு அதுவும் என்ன மாதிரியான அம்மாக்களுக்கு வேலைக்கு போற அம்மாக்களுக்குலாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் கிடைக்கும். நான் காலையில் லஞ்ச் பேக் பண்ற வேலை இல்லை, அப்போ நீங்க வெயிட் லாஸ் வந்து ஆரம்பிக்கலாம். உங்களை அழகா வச்சுக்கிறதுக்காக மட்டும் இல்லை, மெயினா நம்மளை ஹெல்த்தியா வச்சுக்கிறதுக்காக. திடீர்னு டபக்குன்னு வெயிட் லாஸ்க்குள்ள போனீங்கன்னா நம்மளை மோட்டிவேட் பண்றதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க, நமக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும் அதை கோப்ப பண்றதுக்கு. ஸ்லோவா நம்ம டயட்டை வந்து கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே டயட் குள்ள கொண்டு போகலாம். அப்புறம் ஸ்ட்ரிக்ட் டயட்டை கொண்டு வரதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாசம் அப்படியே பொறுமையா எழுதிட்டு போயிடலாம். அதுக்கப்புறமேட்டு நம்ம ஒர்க் அவுட் இல்லைனா வாக்கிங், 10,000 ஸ்டெப்ஸ் இந்த மாதிரி எல்லாமே நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்றேன். வீட்டில் இருந்தபடியே எல்லாமே செய்யறதுக்கு நான் சொல்றேன். ஒர்க் அவுட்ஸ் கூட சில வீடியோஸ்லாம் நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன், எந்த மாதிரிலாம் ஈஸியா பண்ணலாம் அப்படின்றதுலாம் கூட நான் உங்களுக்கு வந்துட்டு ஃபியூச்சர் வீடியோஸ்ல நான் சொல்றேன். கொஞ்சம் கொஞ்சமா நம்ம டயட் ஃபாலோ பண்ண போறோம், கண்ணுக்கே தெரியாது டக்குன்னு கிராஷ் டயட் குள்ள நம்ம போறது இல்லை. ஸோ நான் உங்களுக்கு ஒன்று ஒரு வீடியோலையும் அதை வந்து நான் ஷேர் பண்றேன், நீங்க அதை ஃபாலோ பண்ணிட்டு வந்தாலே உங்களுக்கு வந்து அந்த ஐடியாஸ் எல்லாம் கிடைச்சிடும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ரெகுலரா வீடியோஸ் விடாம பாருங்க. சில பேர் வீடியோஸ் கீழே கமெண்ட்ஸ்ல வந்து டவுட்ஸ் கேக்குறீங்க, அது ஒன் வேர்ட் ஆன்சரா இருந்தாலோ இல்ல ஒரு ரெண்டு லைன்ல ஆன்சர் பண்றதா இருந்தா நான் ரிப்ளை பண்ணுவேன். கொஞ்சம் பெருசா எலாபரேட்டா தான் சொல்ல முடியும் அப்படின்னும் போது நான் வந்து ஃபியூச்சர் வீடியோல சொல்லிடுறேன் சொல்லுவேன். டைம் கொடுத்தீங்கன்னா ஃபியூச்சர் வீடியோல நான் ஷூட் பண்ணி சொல்லுவேன். இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மாச கடைசி வந்துருச்சு, வாங்கி வச்சிருந்த மல்லிகை சாமான் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நிறையவே நம்ம வீட்டுல வந்து இருக்குது. நம்ம வீட்டுக்கு நிறைய கெஸ்ட் வந்துட்டு போனாங்கன்னா நாங்க வாங்குற மல்லிகை சாமான் கரெக்டா தீர்ந்து போயிடும். ஆனா இந்த வாட்டி நிறைய கெஸ்ட் எல்லாம் வராதனால மல்லிகை சாமான் மீந்திருக்கு. அது மட்டும் இல்லாம ஒரு நாலு ஃபங்க்ஷன் நாங்க போயிருந்தோம், அந்த நாலு ஃபங்க்ஷனுக்கு போகும்பொழுதோ நாங்க வந்து வீட்டுல சமைக்கல. அப்புறம் எங்களுடைய கல்யாண நாள் வருது, 10th wedding anniversary அப்படின்றதுனால ஒரு நாள் பட்டுப்புடவை எடுக்கிறதுக்கு ஒரு நாள் ஜுவல்லரி எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி நாங்கள் வெளில போயிட்டதுனால அன்னைக்கெல்லாம் கூட எங்களால் ஷூட் பண்ண முடியல. ஏன்னா இந்த ஃபங்க்ஷனுக்குலாம் போனோம் இல்லையா, அதுக்கு கிஃப்ட் வாங்குறதுக்குலாம் வெளில போயிருந்தபோது கூட நாங்கள் சமைக்கல. ரொம்ப நாள் கழிச்சு நான்வெஜ் வெளில சாப்பிடலாம் அப்படின்னு ஆசைப்பட்டு கொஞ்ச நாள் சமைக்காதனால மளிகை சாமான்லாம் மீந்திருச்சு. என்னென்ன இருக்குன்னு லிஸ்ட் எடுத்து வச்சிட்டோன்னா 1st மேலே நம்ம வந்து அடுத்த மாதத்துக்கு தேவையான மளிகை சாமாவை தேவையானது மட்டும் வாங்கிக்கலாம் இல்லையா. ஸோ அதனால நான் இதெல்லாம் லிஸ்ட் எடுத்துட்டு அழகாக பேண்ட்ரி ஆர்கனைஸ் பண்ணி வச்சிட்டேன்.
பேண்ட்ரி ஆர்கனைசேஷன் பெருசா பேண்ட்ரி ஏரியாலாம் எதுவும் காட்டலையே கார்த்திகா அப்படின்னாக்கா அவ்வளவுதாங்க, நாங்க அப்பப்போ ஃப்ரெஷ்ஷா தான் வாங்கிக்கிறோம். மிஞ்சி போனால் சில விஷயங்கள் தான் நாங்கள் மொத்தமாக வாங்குவோம், அது கரெக்டாக ஒரு மாதத்தில் காலி ஆகிடும். சின்னதாக இந்த ரெண்டு பாக்ஸ் காமிச்சோம் பார்த்தீங்களா, இது மட்டும்தான் எங்களோட பேண்ட்ரியே. தனியாக ஸ்டாக் வைக்கிறதுக்குன்னு பேண்ட்ரி ஏரியான்னு எதுவும் வைக்கல, அந்தந்த பாட்டிலில் அதை தான் கொட்டி வச்சிருக்கோம் அவ்வளோதான், வேறு எதுவும் எக்ஸ்ட்ரா கிடையாது. இந்த வீடியோல நான் காமிச்சிருந்த ரிவ்யூவா இருக்கட்டும், இல்ல காமிச்சிருந்த மெனு பிளானா இருக்கட்டும், அண்ட் சொல்லியிருந்த குட்டி டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டிப்ஸ் தெரிஞ்சிச்சுன்னா நான் பேசின டாபிக் பத்தி எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்றதுக்கு மறக்காதீங்க. இவ்வளவு நேரம் இந்த வீடியோ பார்த்து கஷ்டமாய்க்கு நன்றிகள். ப்ராடக்ட் எல்லாம் லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வச்சிருக்கேன், செக் பண்ணி பாருங்க. தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர், டாடா, பை.